போற தலைப்பு இன நல்லிணக்கம். சிங்கப்பூர் ஒரு இன நல்லிணக்க நாடு என்ற ஒரு சிறப்பு பெயர் பெற்றது. ஏன்னா சிங்கப்பூர்ல வந்து பல்வேறு இன மக்கள் வந்து ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது. அதற்கு காரணம் சிங்கப்பூர் வேற்றுமையில் ஒற்றுமை கான் என்ற பழமொழிக்கேற்ப செயல் திட்டங்களிலும் அவர்கள் ஈடுபடுகிறார்கள் இல்லையா. நம்ம இன நல்லிணக்கம் அப்படின்னா என்ன, மற்ற இனத்தவரை நாம் மதித்து நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும் முதல்ல இல்லையா. எல்லா இனத்தவர்களுக்குமே அவர்களுக்கு ஏற்ற ஒவ்வொரு வகையான பாரம்பரியங்களும் பழக்க வழக்கங்களும் இருக்கும். அப்ப நம் மற்ற இனத்தவர்களுடைய பழக்க வழக்கங்களையும் பாரம்பரியங்களையும் அவர்களுடைய செயல்முறைகளையும் நாம் மதிக்க வேண்டும். அவற்றை நாம் என்ன பண்ணக்கூடாது, குறைவாக எடை போடக்கூடாது. சரி, இப்ப இந்த இன நல்லிணக்கத்தால என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படுது. இப்ப சிங்கப்பூர் அரசாங்கம், உதாரணத்துக்கு சிங்கப்பூர் நம் நாடு வந்து இன நல்லிணக்கம் மிகுந்த நாடுன்னு சொல்றதுனால இங்க எல்லா இனத்தவரும் இருந்தாலுமே என்ன, ஒருவருக்கொருவர் புரிந்துணர்வோடு இருப்பதால் இங்கு சண்டைகள் ஏற்படுவதில்லை, சச்சரவுகள் ஏற்படுவதில்லை. அதனால் நாட்டின் பொருளாதாரம் மேம்படுகிறது. எப்படி இன நல்லிணக்கத்தால நாட்டின் பொருளாதாரம் மேம்படுகிறது அப்படின்னா, இப்ப இன நல்லிணக்கம் இருக்கிறதுனால இங்க சண்டைகள் ஓ சச்சரவுகளோ இல்லாதனால பிற நாடுகள் என்ன பண்றாங்க, இங்கு அவர்கள் அவர்களுடைய நிறுவனங்களை வந்து நிறுவுவதற்காக முன்வருகிறார்கள். ஏன்னா இங்க வந்து அமைதியான நாடு, சண்டைகள் சச்சரவுகள் இல்லாத நாடு, கூச்சல் குழப்பம் இல்லாத நாடு என்பதால் என்ன பண்றாங்க, நிறைய நாடுகள் வந்து சிங்கப்பூரை நாடி வருகிறார்கள். அப்ப சிங்கப்பூரோட பொருளாதாரம் உயரும். பொருளாதாரம் உயர்றப்ப என்னாகும், மக்களுடைய வாழ்க்கை தரமும் உயரும். அப்ப இது எல்லாத்துக்குமே அடிப்படையாக விளங்குவது இன நல்லிணக்கம். அதனால நாம் மாணவர்களாகிய நாம் என்ன பண்ணணும், மாணவர்களாக இளம் பருவத்திலேயே நாம் மற்ற இனத்தவரை மதித்து நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும், மற்ற இனத்தவருக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும்.